ஹே காய்ஸ், உதய பாரதி. இந்த வீடியோ கிளிக்பைட்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து டபுள் சேலரியா டிசிஎஸ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து இந்த டிவிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் வீடியோ போடும்போது லாஸ்ட்டில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடு, அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ்மே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் யார் இந்த டபுள் சேலரி வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத வந்து நம்ம போக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அது தவிர்த்து இந்த வீடியோவில் வேறு எதெல்லாம் சொல்ல போகிறோம்னா, மூன்லைட்டிங்கை பற்றி டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அண்ட் வந்து மூன்லைட்டிங்க்கு நாங்கள் இந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுத்தோன்னா நிறைய பிரச்சனைகள் எம்ப்ளாயீஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போதைக்கு பண்ண விரும்பலை, ஆனால் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் தெளி தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ நீங்கள் டிசிஎஸ்ல வேலை செய்கிறவராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து மற்ற கம்பெனிஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூன்லைட்டிங்கை பற்றி நம்ம ரெண்டு மூணு வீடியோஸில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். மூன்லைட்டிங்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே சைட் பை சைடு இன்னொரு ஒரு கம்பெனிக்கு அதே மாதிரி காம்படிட்டிவாக வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் மூன்லைட்டிங்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி நேரம் இது வந்து காலையில் நேரத்தில் மெயினான கம்பெனிலையும், மீதி வந்து நைட் நேரத்துலையும் மற்ற கம்பெனிஸில் வேலை செய்கிறது தான் வந்து மூன்லைட்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பேர் வந்து மூன்லைட்டிங்குமே வச்சிருக்காங்க, பிகாஸ் அது மூன் வர டைம், அதனால தான் மூன்லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு புத்திசாலி தானம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த மூன்லைட்டிங்க்கு வந்து விப்ரோ அண்ட் ஐபிஎம் இவங்களாம் வந்து பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, பெரிய தலைவர்கள்லாம். அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எங்களது மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து மூன்லைட்டிங் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெக் மஹேந்திரா, ஸ்விக்கி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இதை வெல்கம் பண்ணுறோம்ப்பா, எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருந்தால் போதும், அதை தவிர்த்து மீதி நேரத்தில் அவங்க வேறு ஏதாவது கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம், ஸோ அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. அண்ட் டெக் மஹேந்திராவோட சிஇஓ ஒரு படி மேலே போயிட்டு, நாங்கள் இதை வந்து ஒரு பாலிசியாகவே ஆட் பண்ணலான்னு இருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐ லைக் திஸ் டீல் வெரி மச் அப்படின்னு சொல்லி பல எம்ப்ளாயிஸ்மே சொல்லியிருந்தாங்க அதை பார்த்து. ஸோ இப்போது இதெல்லாம் தாண்டி நெக்ஸ்ட்டு டிசிஎஸ்க்கு வருவோம். டிசிஎஸில் வந்து இந்த மூன்லைட்டிங்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக டிசிஎஸ்மே வந்து மூன்லைட்டிங்க்கு நாங்கள் அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனில் வந்து, அதுவும் குளோபல் கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனில் வந்து மூன்லைட்டிங் அப்படின்றது வந்து எங்களால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த எங்களோட கிளைண்ட் டேட்டா செக்யூரிட்டி தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி இவங்க மூன்லைட்டிங் பண்ணி எங்களோட காம்படிட்டிவ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஃப்ரீலான்சராக வெளியில் மற்ற கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணும்போதோ எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் இந்த டேட்டாக்கு வந்து டேட்டா செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், விச் இஸ் ஆப்வியஸ், கரெக்ட் தான் அந்த ஒரு விஷயம். அண்ட் நம்மள யாருமே வந்து அந்த மாதிரி ஆப்வியஸாக போய் இன்னொருத்தனுக்கு எடுத்துகிட்டு போய் டேட்டாவெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி பல கையெழுத்துகள் போட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து ப்ரிகாஷனரியாக வந்து இந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் வெரி வேலிட் மக்களே. மூன்லைட்டிங்கை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் இந்த மூன்லைட்டிங்க்கு இப்போ விப்ரோ வந்து நாங்கள் ஒரு 300 பேரை வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னாங்க, இன்ஃபோசிஸ் வந்து நாங்கள் இவ்வளோ பேரை வேலையை விட்டு தூக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டிசிஎஸ் நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து, இல்லை இந்த மூன்லைட்டிங்காக நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இது பல ஜூனியர் எம்ப்ளாயீஸோட கரியர் லெவலில் வந்து பயங்கரமாக அடி விழும்னு நினைக்கிறோம், அதனால் வந்து நாங்கள் வெறும் எச்சரிக்கை பண்ணிட்டு விடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மூன்லைட்டிங் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அதுக்கு நாங்கள் வந்து என்னென்னலாம் சொல்லி அவங்கள வந்து சரி பண்ண முடியுமோ அதை நாங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் இது எல்லாத்தையும் தடுக்கிற விதமாக தான் நாங்கள் பல பேரையும் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட இப்போத்தி டார்கெட் வந்து 75% ஆஃபீஸ்க்கு வர வச்சு ஒர்க் பண்ண வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 2025க்குள்ள இந்த 75% அப்படின்றத வந்து நாங்கள் 25% மாற்ற போகிறோம். ஸோ அந்த டார்கெட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறது தான் இந்த மூன்லைட்டிங்க்கு நாங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுக்கிற ஒரு பெரிய ஸ்டெப். எந்த ஒரு எம்ப்ளாயீஸோட வாழ்க்கையும் பாதிக்காமல் அண்ட் அவங்க தப்பு செய்யாமல் தடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் யோசித்து எடுத்த முடிவு தான் இது, அதனால தான் நாங்கள் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் வர சொல்கிறாங்கன்னு சொல்லி பல எம்ப்ளாயிஸ்மே சொல்லியிருக்கிறாங்க மக்களே. அண்ட் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ் கேம்பஸ்லலாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது, நிறைய பேர் வந்து திருப்பி இந்த டிஜே நைட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க, ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் கூட நடக்குதுன்னெலாம் சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி எம்ப்ளாயீஸை அட்ராக்ட் பண்ணி திருப்பி வர வைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிசிஎஸ். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வந்துட்டா மெஜாரிட்டியாக நாங்கள் பார்க்குற எல்லா கன்சர்னுமே வந்து அங்கேயே எல்லாமே சால்வ் ஆகிடும், ஸோ அதுக்கு மேலே பெருசாக பிரச்சனை இருக்காது. அண்ட் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னென்னா,
இப்போ எவ்ரி கம்பெனிஸ் நாட் ஜஸ்ட் டிசிஎஸ் எவ்ரி கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷரை உள்ளே எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கே வந்து நிறைய செலவுகள் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் வந்து ஒரு ஜூனியர் ரிசோர்ஸாக ஜாயின் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் அலோகேட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க மூலமா கம்பெனிஸுமே சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வழக்கமாக காலங்காலமாக நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்க ஒரு விஷயம்தான். ஆனால் இது வந்து 2020க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எம்ப்ளாயும் ஒரு ஃப்ரெஷர் வந்து டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகிறது கிடையாது. வீட்டிலேருந்தே வந்து லேப்டாப் வந்துடும். அவன் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்றதுலாம் வந்து கிடையாது. ஏதோ ஒரு கம்பெனி பேர் வந்துருச்சா, லேப்டாப் வந்துருச்சா, வீட்டிலேருந்து வேலை செய்கிறானா, அதேதான். ஸோ அவன் எத்தனை கம்பெனிஸ் மாறினாலுமே அவனோட அந்த ஒர்க் ஸ்டைல் வந்து சேமாக தான் இருக்கும். அந்த ஒர்க் கல்ச்சருமே வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. அன்டில் அண்ட் அன்லஸ் அவன் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே என்ன நடக்குது, அவனோட சீனியர் ரிசோர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க, அங்கே ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரியான கேஃபிட்டேரியாஸ் இருக்குது, எப்படி சாப்பாடு இருக்குது, ஒரு ஒருத்தவங்ககிட்டையும் நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அண்டு சீனியர் ரிசோர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இருக்கும், சப்ப மேட்டரா, இதுக்கு போய் நான் வந்து 4 ஹவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் அவர் மட்டும் எப்படின்ட்டே தெரியல, சீனியர் வந்தார், 2 செகண்டில் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 செகண்ட் அப்படின்றதுக்கு வந்து அவர் கற்றுக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் வந்து அவர் செலவு பண்ணி தான் வந்து கற்றுக்கிட்டாரு. பட் நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்துல வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து டீம்ஸில் கிடைக்கலாம், ஜூமில் கிடைக்கலாம், பட் என்ன தான் இருந்தாலும் நேரில் போய் கிடைக்கிற மாதிரி வராதுல. என்ன தான் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நீங்கள் நேரில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்காதுல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டும். ஸோ ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சு அங்கே சீனியர்ஸோட இல்லை ஜூனியர்ஸோட பேசி அவங்களதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ணி அவங்க கூட பிரேக்குக்கெலாம் போய் அதுக்கப்புறம் வந்து லஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த வார் ரூம்னு சொல்லிட்டு ஆகுனா நம்ம மேனேஜர் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து வார் ரூம்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் ரூமை புக் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்து அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணும்போது அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இப்போது இந்த டீம்ஸில் ஜூம்லலாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரிலாம் மீட்டிங் ரொம்ப நேரம் போகும்போது நமக்கு வந்து அடடடா எப்படா எந்திச்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுருப்போம். திடீர்னு நம்ம பேரை கூப்பிடும்போது தான் ஐயோன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். பட் இதே நம்ம ஆஃபீஸில் உட்காந்துட்டு வார் ரூமில் உட்காரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாது. எல்லாரோட ஃபுல் ஃபோக்கஸும் அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு எம்ப்ளாயி ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுனால கண்டிப்பாக அவனால் மூன் லைட்டிங் பண்ண முடியாது. பிகாஸ் அவன் ட்ராவல் பண்ணியே பாதி நேரத்தில் வந்து காலியாயிடுவான், வீட்டுக்கு போய் டயர்டாகி தூங்கிடுவான், அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி வந்து எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. ஸோ இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி பல ஐடி கம்பெனிஸ் இப்போ நினைக்கிறாங்க மக்களே. இப்போ மெயினான மேட்டருக்கு வரும், அது என்ன உதயா டபுள் சேலரின்னு சொன்னியா, அப்போ எங்கள் எல்லாருக்குமே டபுள் சேலரி வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றத நான் சொல்றேன் மக்களே. இது வந்து யாருக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த கான்செப்டை டிசிஎஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிறேன். நிறைய பேர் இப்போ இந்த மூன் லைட்டிங் பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். சோ இந்த மூன் லைட்டிங் பண்றதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து நம்மளை சுற்றி விலைவாசிகள் வந்து எக்கச்சக்கமாக ஏறினதுனால ஆஸ் அ ஜூனியராக வந்து சேரும்போது நமக்கு வந்து அந்த காசு வாங்குற சம்பளம் வந்து பத்த மாட்டேங்குது, சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ முன்னெல்லாம் சொல்லுவாங்க பெங்களூரில் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை, ஆனால் இப்போ சென்னையிலுமே வந்து ஹை ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான், வேறு வழி இல்லை, ரெண்டாவதாக இன்னொரு ஒரு ஜாப் பண்ணாதானே வந்து அவனால் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போ தானே வந்து அந்த மூன் லைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அங்கே தானே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து சேலரி வந்து வித்தின் 1 இயரில் வந்து சில பல டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டெல்லாம் அவங்க வந்து எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அவங்க இப்போ வாங்குற சேலரி விட டபுள் ஆகும். அண்ட் இது வரைக்கும் 30% ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து இந்த மாதிரியான டபுள் சேலரி வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிசிஎஸ் சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6.5 லட்சம் பேர் கிட்ட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து 30% ரிசோர்ஸஸ் வந்து டபுள் சேலரி வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிசிஎஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை எதுக்காக சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மூன் லைட்டிங்காக மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு சைட்லேருந்து நிறைய பேர் என்ன க்வெஸ்சன் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து லாயலாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதனால் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் சைட்லேருந்து கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்ன பதில் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு லாஸ்ட் 10 வருஷமாக ஒரே ஃபிக்ஸட் சேலரி ஸ்ட்ரக்சர் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷர் வந்து
2.5 லட்சமோ இல்லை 3 லட்சமோ வாங்கியிருந்தா இப்போ வரைக்கும் அவள் தானே வாங்குறான். இதே வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து 8 லட்சம் 9 லட்சம்லாம் வந்து ஃப்ரெஷருக்கு தராங்களே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அதுக்கு தான் வந்து டிசிஎஸ் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த டபுள் சேலரி மேட்ரு ஜாயின் பண்ணி 1 இயரில் வந்து ஏதோ சில பல டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. மற்ற எம்ப்ளாயிஸ்க்கும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட சேலரி டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு போடல. பட் டிசிஎஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, எஸ் அதில் இருக்குதா இல்லையா, அப்படி டபுள் சேலரி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க மக்களே. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த டபுள் சேலரி மேட்டர் கேட்ட உடனே ஆஹா இதெல்லாம் வந்து நம்ம எல்லார் கம்பெனிலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இங்கேருந்து ஒருத்தன் ஜம்ப் அடிக்கிறான் இன்னொரு கம்பெனிக்குன்னா மொத்தமாகவே 20-30% தான் மக்களை தராங்க. அதுவுமே இப்போ வந்து ரெசிஷன் பீரியட் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து ஸ்டாப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் முன்னாடி நம்ம பேசின மாதிரி நிறைய ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வந்து ரிவோக் பண்ணுறாங்க, ஹானர் பண்ணுறது இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து வந்தது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு என்னோட மைண்டில் இந்த மொத்தத்தையும் வந்து வீடியோவில் கூட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, ஷேர் போடுங்க, அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உதய பாதி சைனிங் அவுட், சியர்ஸ், பை பை.